ஆழ்வாரெம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம், ஜீயர் திருவடிகளே சரணம். நாம் சஹசிரநாமத்தோடைய அர்த்தங்களை அனுபவித்து வரோம். இதடியன் ஷியூவே காஞ்சி பிரதிவாதி பயங்கர மன்னங்கராச்சாரியர் சுவாமியுடைய எளிய விளக்குரையை கொண்டும், ஷியூவே வி வி ராமானுஜன் சுவாமியுடைய விளக்குரையை கொண்டும் சொல்கிறேன். இப்போ 220வது திருநாமம் வரைக்கும் பார்த்துருக்கோம். அடுத்த 5 திருநாமங்களை இன்றைக்கி பார்ப்போம். இப்போ 211வது திருநாமத்திலேருந்து 225வது திருநாமம் வரைக்கும் மத்ஸ்யாவதாரத்தை குறிக்கக்கூடிய திருநாமங்கள், மத்ஸ்யாவதாரத்தில் அவதரித்த பெருமாளுடைய குணங்களை கூறக்கூடிய திருநாமங்கள். இப்போ முதல்ல 221வது திருநாமம் கிராமணீகி அப்படிங்கிற திருநாமம். கிராமணீகினா நித்தியர்களுக்கும் முக்தர்களுக்கும் தலைவன் அப்படிங்கிற அர்த்தம். அதாவது அயர்வரும் அமரர்கள் அதிபதியின் ஆழ்வார் பாசுரம். அமரர்கள்னா நித்தியசூரிகள், அப்படி இருக்கக்கூடிய நித்தியசூரிகளுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவர் பெருமாள். மேலும் பக்தர்களுக்கும் முக்தர்களுக்கும் தலைவனாக இருக்கக்கூடியவர் பெருமாள். இப்போ இந்த மத்ஸ்யாவதாரத்தோடு சேர்ந்து பார்த்தோம்னா, மத்ஸ்யாவதாரத்தை அவதரித்த பெருமாள் என்ன பண்ணார், சப்தரிஷிகள், ஔஷதிகள், வேதங்கள் இதையெல்லாம் காத்து கொடுத்தார். இதையெல்லாம் தன்னோட கொம்பில் கட்டிண்டு இழுத்து கொண்டு போனார் பழைய சாகரத்திலிருந்து. அப்படி இருக்கக்கூடிய பெருமாள் மத்ஸ்யாவதார பெருமாள். அடுத்தது 202வது திருநாமம் ஸ்ரீமான். ஸ்ரீமான்னா இந்த ஸ்ரீ சப்தத்துக்கு பொதுவாக தாயார்னு அர்த்தம் வச்சுப்போம், இல்லை செல்வம்னு அர்த்தம் வச்சுப்போம். ஆனால் இந்த இடத்துல ஸ்ரீ சப்தம் சிறப்பை குறிக்கக்கூடியது. ஸ்ரீமான்னா சிறப்பையுடையவன் அர்த்தம். பெருமாள் சிறப்பையுடையவராக இருக்கார். அப்படி என்ன சிறப்பு பெருமாளுக்கு இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல மத்ஸ்யாவதார சம்பந்தமாக நம்ம சொல்லணும். ஆகையால் தாமரைக்கண்ணனாக பெருமாள் இருக்கார். தாமரை போன்ற கண்கள் இருக்கே பெருமாளுக்கு, அதுதான் பெருமாளுக்கு இருக்கக்கூடிய சிறப்பு. மத்ஸ்ய கமல லோச்சனக அப்படின்னு ஒரு ஸ்லோகத்தை சொல்லியிருக்கார். இப்போ மத்ஸ்யாவதாரம் எடுக்கும்பொழுதும் பெருமாள் என்ன பண்ணுறார், தன்னுடைய தாமரை கண்களாகிற சிறப்பை விட்டு கொடுக்காமல் இருக்கிறார். பெருமாள் பரமபதத்தில் இருக்கும்போது தாமரைக்கண்ணனாக இருப்பார். அந்த பெருமாளுடைய தாமரை கண்கள் தான் பெருமாளுடைய உயர்த்தியை காட்டி கொடுக்கும். இவர் தான் பெருமாள்னு யாரை கண்டுபிடிக்கிறது, எப்படி கண்டுபிடிக்கிறதுனா, தாமரைக்கண்ணனாக ஒருத்தர் இருந்தார்னா இவர் தான் பெருமாள்னு கண்டுபிடிச்சிடலாம். அந்த தாமரைக்கண்கள் தான் பெருமாளை அடையாளப்படுத்தியே கொடுக்கறது. மத்ஸ்யாவதாரத்தில் அவதரிக்கும் போதும் பெருமாள் என்ன பண்ணுறார், அந்த தாமரை கண்களோடையே வந்து அவதரிக்கிறார். அதுதான் அந்த மத்ஸ்யாவதார பெருமாளுடைய சிறப்புங்கிறத பார்க்குறோம். இப்போ மத்ஸ்யாவதார பெருமாள் என்ன காட்டி கொடுக்குறார், நானே தான் சர்வேஸ்வரன் அப்படிங்கிறத தன்னுடைய சிறப்பு குறையாமல் வெளிப்படுத்துகிறார்னு பார்க்குறோம். மீனாய் ஆமையுமாய் நரசிங்கமுமாய் குரலாயின் ஆழ்வார் பாசுரம், இப்படி பல அவதாரங்கள் எடுத்திருக்கார் பெருமாள். அதில் மத்ஸ்யாவதாரம் மிகவும் சிறப்புடைய அவதாரம். மீனாய் அவதரித்து வேதங்களையும் சப்தரிஷிகளையும் ஔஷதிகளையும் எல்லாத்தையும் பிரளயசாகரத்திலிருந்து காப்பாற்றி கொடுத்த அவதாரம். இந்த ஸ்ரீமாங்கர் திருநாமத்தினால தாமரைக்கண்ணனாக பெருமாள் இருக்கார் அப்படிங்கிறத பார்த்தோம். அடுத்தது 223வது திருநாமம் நியாயக. நியாயகானா நீதிமான் அர்த்தம். பெருமாள் நீதி ஒழுவாமல் இருப்பவர். என்ன நீதி பெருமாளுக்கு அப்படின்னா, தன்னுடைய அடியார்களுக்கு ஒரு குறையும் வர வைக்காமல் இருக்கிறது தான் பெருமாளுடைய நீதி. அடியார்களுக்கு எந்த குறையும் வந்துடக்கூடாது, அதுதான் பெருமாளுக்கு மிகப்பெரிய நீதி. அதை கடைப்பிடிக்கிறார். அடியார்களுக்கு ஒரு குறையும் வர வைக்கிறது இல்லை பெருமாள். ஏதாவது குறை வர மாதிரி இருந்ததுன்னா கூட அதை போக்கி கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். இப்படி பெருமாள் அடியார்களுக்கு ஏதாவது குறை வர மாதிரி இருந்தால் கூட அதை போக்கி கொடுக்குறாருன்னு பார்க்குறோம். செய்குந்தாவதந்தியும் நடியாருக்கு தீர்த்து அசுரருக்கு தீமைகள் செய்குந்தான்னு திருவாய்மொழியில் பாடுறார் நம்மாழ்வார். அடியார்களுக்கு ஏதாவது ஒரு தீமை வந்தே ஆணுன் இருக்கும், அப்படி இருக்கக்கூடிய பாப்பங்களுடைய பலனை கூட பெருமாள் என்ன பண்ணுறார், அடியார்களுக்கு போக்கிடுறார். அதை போக்கி ஆனால் அந்த பாப்பத்தை யாருக்காக கொடுத்தானுமே, அதுக்காக என்ன பண்ணுறார் பெருமாள், அசுரர்களுக்கு கொடுத்துட்றார். அடியார்களுடைய எதிரிகளுக்கு கொடுத்துட்றார் அந்த பாபத்தை. அசுரர்கள்னா
அந்த அசுர குலத்தில் பிறந்தா மட்டும் அசுரர்கள் கிடையாது. விஷ்ணு பக்தி பரோ தேவஹா விபரீதஸ்தாசுரஹ அப்படின்னு ஒரு பிரமாணம். யார் விஷ்ணு பக்தி உடையவனோ அவன் தேவன், யாருக்கு விஷ்ணு பக்தி இல்லையோ அவன் அசுரன். விஷ்ணு பக்தி இல்லாதது கூட பரவாயில்ல, விஷ்ணு பக்தியை உடையவர்களை துவேஷிக்கிறானே அவன் இன்னும் கொடியவன். இப்போ அடியார்களுக்கு யார் எதிரியாக இருக்காளோ அவளை விட்டே வைக்க மாட்டார் பெருமாள். அடியார்களுக்கு எந்த குறையும் வர வைக்க மாட்டார், அடியார்களுடைய எதிரிக்கு எல்லா குறையும் வர வைப்பார் அப்படிங்கிறது அர்த்தம். இதுக்கு நம்ம ரெண்டு உதாரணம் பார்க்கலாம். ஒரு கதை சமுத்திரராஜன் கதை. அதாவது பெருமாள் சமுத்திரராஜன் இடத்துல சரணாகதி பண்ணார், ஆனால் அந்த சரணாகதி பலிக்கலை. ஆகையால் பெருமாள் என்ன பண்ணார், சரி இந்த சமுத்திரராஜன் நாம் சரணாகதி பண்ணுவதற்கு யோகிய நல்லன், ஆகையால் இப்போ லக்ஷ்மணனை கூப்பிட்டு சொல்கிறார், சாபமானைய சௌமித்ரே அப்படின்னு சொன்னார். வில்லை எடுத்துட்டு வா, இனிமே சமுத்திரராஜனை வற்றி விடலாம் அப்படின்னு சொன்னார். அப்போ சமுத்திரராஜன் பயந்து நடுங்கி வரான், என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்கிறான். இப்போ பெருமாள் என்ன பண்ணுறார், அந்த அம்பை சமுத்திரராஜன் மேலே விட போனார். ஆனால் சமுத்திரராஜனுடைய சரணாகதிக்கு மயங்கி பெருமாள் என்ன சொல்கிறார், சரி உனக்கு யாராவது எதிரிகள் இருந்தால் சொல், அவன் மேலே விட்டுறேன்னு சொல்ல சமுத்திரராஜனும் அந்த தெற்கு திக்கில் எனக்கு சில எதிரிகள் இருக்கா கெட்டவா அப்படின்னு சொன்னோடனே அந்த திசையை நோக்கி அம்பை விடுறாங்கிறத பார்க்குறோம். இப்போ சமுத்திரராஜன் பெருமாளிடத்தில் பெருமாளுடைய சரணாகதியே மறுத்தான் தன்னுடைய அகங்காரத்தினால். ஆனால் எப்போ அவன் வந்து திருந்தினானோ அதுக்கு மேலே அவன் பெருமாளுடைய பக்தன் ஆகிட்டான். அப்போ பெருமாள் என்ன பண்ணார், அந்த சமுத்திரராஜன் பெருமாளுடைய அம்பால் அடிபட போயிருப்பான். பெருமாள் சமுத்திரராஜனுடைய சரணாகதியை ஏற்றுக்கொள்ளலாம், அப்போ பெருமாளுடைய அம்பால் அவன் வடிந்து போயிருப்பான். ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறார், நம்முடைய அடியானாக இருக்கான் இவன், ஆகையால் நம்முடைய பக்தனை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்தனுக்கு விரோதியாக யார் இருக்காளோ அவாளை கொள்றான்னு பார்க்குறோம். இதுதான் பெருமாளுக்கக்கூடிய சிறந்த குணம். இன்னொரு சரித்திரம் நாம் பார்க்கலாம், அம்பரீஷனுடைய சரித்திரம். அம்பரீஷ மகாராஜா ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிப்பதில் மிகவும் புகழ்பெற்றவர்னு பார்க்குறோம். ஒரு முறை அவர் ஏகாதசி விரதம் கடைப்பிடித்தார், அடுத்த நாள் காலை துவாதசியில் பாரணம் பண்ணணும். அப்போ துர்வாச மகர்ஷி வர்றார், வந்து சொல்கிறார் நான் போய் நீர் அடித்து வரேன், அது வரைக்கும் காத்திருன்னு சொல்கிறார். அம்பரீஷ மகாராஜாவும் காத்திருக்கார், துருவாசருக்காக காத்திருக்கார். நாளி ஆயிண்டே போகிறது, துருவாசர் வர மாதிரி தெரியல. அம்பரீஷர் பார்க்குறார், சரி இந்த பாரணம் பண்ணுறதுக்கு நேரமும் முடிய போகுது, துருவாசரோ வரமாட்டேங்கிறார், இப்போ ஏதாவது ஒன்று பண்ணியானோ அப்படின்னு புரோஹித்தர்கிட்ட கேட்குறார். இப்போ புரோஹித்தர் சொல்கிறார், பெருமாளுடைய பிரசாதமான திருத்துழாயை ஸ்வீகரித்து கொள்ளலாம்னு சொல்கிறார். அதை ஸ்வீகரித்தா பாரணத்தை முடித்த மாதிரி ஆகும், ரிஷி வந்ததுக்கப்புறம் அதித்தி சத்காரம் பண்ணதாகவும் ஆகும், ஆகையால் அது சரியாக இருக்கும்னு சொல்ல அம்பரீஷர் திருத்துழாய உட்கொள்ள துருவாசர் சரியாக அந்த சமயத்தில் வரார். வந்து பார்த்து சாபம் விட போகிறார். அப்போ அம்பரீஷர் வந்து மன்னிப்பு கேட்குறார். துருவாசர் சாபம் போனோடனே பெருமாளுடைய சுதர்சன சக்கரம், அந்த பெருமாளுடைய சுதர்சன சக்கரத்துக்கு கோபம் வந்தது. எப்படி என்னோடய பக்தனை நீ வந்து சாபம் விட போவ அப்படின்னு துருவாசரை பார்த்து கோபிச்சுண்டு துருவாசரை துரத்த ஆரம்பிச்சுது. துருவாச மகர்ஷி எல்லா இடத்துக்கும் ஓடினார், சிவலோகத்துக்கு ஓடினார், சத்தியலோகத்துக்கே போனார், பிரம்மாவிட்ட போய் கேட்டார், பெருமாள்கிட்டே போய் கேட்டார். எல்லாரும் மறுத்தா, பெருமாளே மறுப்பாரானா, ஆமாம் பெருமாளும் மறுத்தார். பெருமாள்கிட்ட போய் கேட்டோடனே பெருமாள் சொன்னார், என்னுடைய பக்தனிடத்துல தான் நீ அபச்சாரப்பட்ட, என்னுடைய பக்தனிடத்துலேயே போய் மன்னிப்பு கேளு அப்படின்னு சொன்னார். உடனே அம்பரீஷன் இடத்துல போய் மன்னிப்பு கேட்க அம்பரீஷனும் மன்னித்து சுதர்சன சக்கரத்தில் பிரார்த்திட்டு துருவாசரை விடுவித்தார்னு பார்க்குறோம். இந்த மாதிரி பெருமாள் தன்னுடைய அடியார்களிடத்த நீதி ஒழுவாமல் நடக்கிறார். பெருமாளே நடக்க மறந்தாலும் பெருமாளுடைய பஞ்சாயுதங்கள் இருக்கே, பெருமாளுடைய பக்தர்களான நித்திசூரிகள் இருக்காளே, அவா விட மாட்டாள், பெருமாளுடைய பக்தர்களை காப்பாற்றியே ஆவார்கள்ங்கிறத பார்க்குறோம். அடுத்தது 224வது திருநாமம் நேதா. நேதானா வழி நடத்துபவர், வழி நடத்தி கொண்டு கரை சேர்ப்பவர்னு பார்க்குறோம். பெருமாளுடைய பக்தர்கள்லாம் யார் இருக்காளோ அந்த பெருமாளுடைய பக்தர்கள் சொல்கிறபடி பெருமாள் கேட்குறார். எங்கே பார்த்துருக்கோன்னா பஞ்ச பாண்டவர்கள் இருக்கா, இந்த பஞ்ச பாண்டவர்கள் கிருஷ்ணாஷ்ரயாக கிருஷ்ணபலாக கிருஷ்ணாதாஷ்ட பாண்டவாகனு ஸ்லோகம். கிருஷ்ணர் தான் பஞ்ச பாண்டவர்களுக்கு பலம்,
கிருஷ்ணரை அண்டி தான் பஞ்சபாண்டவர்கள் இருக்கா. அப்படி இருக்கக்கூடிய பஞ்சபாண்டவர்கள் சொல்கிறத கிருஷ்ணர் கேட்குறார். பஞ்சபாண்டவர்கள் தூது போன்னு சொன்னான். தூது போகிறது எவ்வளோ ஒரு தாழ்ந்த செயல், ஆனால் அதை கூட கிருஷ்ணர் பண்ணுறார். அர்ஜுனனுக்கு சாரதியாக இருந்தார். இப்படி அடியார்கள் சொல்கிறதெல்லாம் பெருமாள் கேட்குறாருங்கிறத பார்க்குறோம். ஏன்னா அவ்வளோ பெருமாள்கிட்ட பக்தியுடையவர்களாக இருந்தா அவ. இப்போ மத்ஸ்யாவதாரத்தில் பார்த்தோன்னா பெருமாள் மத்ஸ்யாவதாரத்தில் இந்த பிரளயசாகரத்துலேருந்து அடியார்களை காப்பாற்றினார். பிரளயசாகரத்தில் சப்தரிஷிகள் ஔஷதிகள் இதெல்லா வேதங்கள் எல்லாத்தையும் பெருமாள் பிரளயசாகரத்தில் மூழ்காதபடி இவர்கள் எல்லாம் கரை சேர்த்தாருங்கிறத பார்க்குறோம். அடியார்களை கொண்டு போய் தன்னவருக்கு தன் தாழ்நை கீழ் கொள்ளும் அப்பனை அப்படின்னு திருவாய்மொழியில் பாசுறோம். பெருமாளுடைய அடியார்கள் யார் இருக்காளோ அவளை பெருமாள் மோட்சத்துக்கே அழைத்து செல்கிறாருங்கிறத பார்க்குறோம். இந்த மத்ஸ்யாவதாரத்து மூலமாக இதை சொல்கிறார். அடுத்தது 725வது திருநாமம் சமீரனக. சமீரனகனா திவ்யமான சேஷ்டித்தங்களை உடையவர் அப்படின்னு அர்த்தம். ஈரன் சம்ஸ்கிருதத்தில் ஒரு தாத்து இருக்குது, அந்த தாத்துலேருந்து ஈரனகங்கிற சப்தம் வந்திருக்கு. சமீரனகனா திவ்யமான சேஷ்டைகளை உடையவர் அப்படின்னா அமானுஷமான சேஷ்டைகளை உடையவர். பெருமாள் ஜட்டாயுக்கும் மோட்சம் கொடுத்தார். 16,000 மனைவிகளை திருக்கல்யாணம் பண்ணி கொண்டார் கிருஷ்ணாவதாரத்தில். எவ்வளோ கொடிய கொடிய அசுரர்களை ஒரு க்ஷணத்தில் முடித்தார். சகட்டாசுரனை அடித்தே நொறுக்கிட்டார். ஊதனையை கொன்று விட்டார். இப்படி எவ்வளோ சேஷ்டங்கள் செய்கிறார். இதெல்லாம் எப்படி பெருமாள் பண்ணுறார் அப்படின்னா பெருமாள் அமானுஷமான சேஷ்டைகளை உடையவராக இருக்கார். அதாவது நாம் பண்ணும் சேஷ்டைகள் எல்லாம் மானுஷமான சேஷ்டைகள், மனுஷனுக்கு தகுந்ததான சேஷ்டைகள். பெருமாள் தேவனுக்கு தகுந்ததான சேஷ்டைகளை பண்ணுறார். தன்னுடைய அவதாரங்களையும் தான் தேவன் என்று கோல் காட்டி கொண்டு இருக்கார் பெருமாள் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி இந்த மத்ஸ்யாவதாரத்தில் என்ன பண்ணார் பெருமாள் திவ்யமான சேஷ்டைகளை உடையவராக இருக்கார். பெருமாள் என்ன பண்ணார் இந்த மத்ஸ்யாவதாரத்தில் வேதங்களை எடுத்து பிரம்மாவுக்கு கொடுத்தார். யாராவது சாதாரணமான மனுஷன் போய் வேதங்களை எடுத்து காப்பாற்றி பிரம்மா கொடுக்க முடியுமா? பெருமாளால் மட்டும்தான் முடியும். ஒரு சாதாரண மீனால் முடியுமா? அதுலேருந்து பெருமாள் நான் தான் சர்வேஸ்வரன் என்று கோட் காட்டி கொண்டு இருக்கிறார் அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்படி பல அவதாரங்கள் எடுத்திருக்கார் பெருமாள். ஹம்சாவதாரத்தில், வராக அவதாரத்தில், மேலும் இந்த மத்ஸ்யாவதாரத்தில், இந்த மூணு அவதாரத்துலேயும் பெருமாள் வேதங்களை காப்பாற்றி கொடுத்துருக்காருங்கிறத பார்க்குறோம். பிரம்மாவடத்துலேருந்து வேதங்களை மதுகேட்டவர்கள்கிற அரக்கர்கள் தூக்கிட்டு போயிடுறா, அப்போ காப்பாற்றி கொடுக்குறாருங்கிறத பார்க்குறோம். ஹயக்ரீவ அவதாரத்துலேயும் வேதங்களை பெருமாள் பிரம்மாவுக்கு உபதேசிக்கிறார். அதனால்தான் ஆழ்வார் அன்னமும் கேழமும் மீனும் ஆகி அப்படின்னு பாதிருக்கார். இப்படி இந்த மூன்று அவதாரங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒற்றுமை என்னென்னா வேதங்களை காப்பாற்றி கொடுத்தது அப்படிங்கிறது பார்க்குறோம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளேஸ்வரனும் ஜீயர் திருவடிகளேஸ்வரனும். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரிலிருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரிலிருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koyil.org.